சிலருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு என்னடா வாக்குத்தத்தம் நிறைவேறவே மாட்டேங்குது, ஆண்டவர் இது நடக்கும்னு சொன்னாரு, அது நடக்கும்னு சொன்னாரு, இதை செய்வன்னு சொன்னாரு, அதை செய்வன்னு சொன்னாரு, அனைய வாழ்க்கையில் அது நடந்த பாடே இல்லையே, எவ்வளவு நாளா காத்திருக்கிறது. ஒருவேளை நீங்க சில தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்க வாழ்க்கையை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கலாம், இல்ல ஆண்டவர் தரிசனங்கள் மூலமாகவோ, இல்ல சொப்பனங்களின் மூலமாகவோ, இல்ல யாராவது ஒரு ஊழியக்காரன் மூலமாகவோ, இல்ல வசனத்தின் மூலமாகவோ ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை வாக்காக கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நீங்க பெற்றுக்கொண்டு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல 5 வருஷம் ஆயிடுச்சு, இல்ல 20 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேறதுல நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. Jacob, Roba, Yasama, I've got an encouraging word for you, a prophetic word for you, and God is about to do something powerful in your life. Amen. சிலருடைய வாழ்க்கையில நீங்க மற்றவங்க அற்புதங்களை பெற்றுதான் நீங்க பார்த்திருக்கீங்க. சில சமயம் ஒருவேளை மற்றவங்க எல்லாம் சாட்சியை சொல்லும் பொழுது, என்ன இது, இதெல்லாம் உண்மையா, எப்படியா, நானும் தான் 15 வருஷமா இதே காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இல்லனா ஒரு பிசினஸுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இல்லனா உங்களுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு காரியம், நீங்க ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ரொம்ப நாளா காத்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வசனமே சொல்லுகிறது, நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ரொம்ப நாள் காத்திருக்கிறது சில நேரங்களில் இருதயத்தை இழக்க பண்ணியிருந்தோம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய், இன்னும் இவ்வளோ நாளாக நான் காத்துட்டு இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் பொறுத்து பார்த்துட்டேன், ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்வோடு, என்னடா வாக்கு தத்தம் நிறைவேறுமா, வாக்கு தத்தங்கள் உண்மைதானா, அந்த வாக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் வாக்கு தத்தத்தை பார்த்து இதில் ஜீவனே இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு கூட நிலையில் நெருக்கத்துல சோர்ந்து போய் இப்பொழுது ஒருவேளை கண்ணீரோட நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். But I've got a prophetic word for you. அது என்ன அப்படின்னு சொன்னா, வாக்கு பண்ணினவர் விசிட் பண்ணுவார். Amen. Hallelujah. அப்படியே உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்களேன், வாக்கு பண்ணினவர் விசிட் பண்ணுவார். Amen. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க ரொம்ப வருஷமா காத்திருந்து காத்திருந்து காத்திருந்து, என்ன ஆண்டவரே, இப்ப எனக்கு விரக்தி தான் மிச்சம், கண்ணீர் தான் மிச்சம் அப்படின்னு என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இப்ப ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன தெரியுங்களா மிச்சம் இருந்துச்சு? இவங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்த போது சரீரத்துல நல்ல ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அவங்களுக்கு எதிர்காலம் பார்க்கறதுக்கு பிரகாசமா தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப சரீரம் குன்றி போயிருச்சு, இந்த அம்மாவுக்கு கற்பம் செத்து போயிருச்சு, மருத்துவம் சொல்லுது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிருச்சு. இப்ப கடைசியில் என்ன தெரியுமா மீதி இருந்துச்சு? ரெண்டு காரியம் மீதி இருந்துச்சுங்க. ஒன்னு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், இன்னொன்னு சாராளனுடைய செத்து போன அந்த கற்பம். இப்ப என்ன நடந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. இவங்க வாக்கு தத்தம் என்ன சொல்லுது? நீ ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனா மாறுவேன்னு சொல்லுது. அது வாக்கு தத்தம், கேட்கறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கு, பயங்கரமா இருக்கு, கேட்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. ஆனா ரியாலிட்டி என்ன? ரியாலிட்டி உண்மை சம்பவம், உண்மையான சூழ்நிலை என்னன்னா, கற்பம் செத்து போயிருச்சு, இந்த கற்பத்துக்குள்ள இருந்து இனி ஜீவன் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கற்பம் இருக்கு. இப்ப இந்த கற்பம் என்ன சொல்லியிருக்கோம் பார்க்கறதுக்கு, இந்த செத்து போன கற்பம் அந்த வாக்கு தத்தத்தை பார்த்து கொக்கரிப்பதை போல இருந்திருக்கும். See, they were left with a promise and a reality, and the reality is the womb is dead and it doesn't have life anymore. Maybe the womb, the dead womb, is making fun of the promise that God has given. இந்த காலியான வாக்கு தத்தம் சொல்லுது, வானத்து நட்சத்திரத்தை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஆனா செத்து போன கற்பம் சொல்லுது, அப்படியா இருக்கு பாக்கறதுக்கு அப்படின்னு செத்து போன கற்பம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கலாம், ஆனா உண்மையான சூழ்நிலை அந்த வாக்கு தத்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த சூழ்நிலை வாக்கு தத்தத்தை பார்த்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேலி செய்வத போல இருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒருவேளை
குழந்தை பாக்கியத்தை குறித்தோ இல்ல உங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ இல்ல உங்களுடைய ஊழியத்தை குறித்தோ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ உங்களுடைய பிள்ளையை குறித்தோ உங்களுடைய தொழிலை குறித்தோ உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்தோ எங்க பாஸ்டர் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய் ஆனா எனக்கு தலைக்கு மேல கடனே உங்க சூழ்நிலை உங்களுடைய வாக்குத்தத்தத்தை பார்த்து கொக்கரித்து கொண்டிருக்கலாம் But you know what? I got a good news for you. It is not that situation is not going to last forever. ஐயா அந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை தடை பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறாங்க. எனக்கு இந்த டைம்ல இது நடக்கணும், அந்த டைம்ல அது நடக்கணும், அந்த டைம்ல அது நடக்கணும். உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் நீங்க வச்சிருக்கீங்க. 25 வயசா கல்யாணம் நடந்துடணும், 27 வயசா குழந்தை வந்துடணும், 29 வயசுல இப்படி செட்டில் ஆயிடணும், 32ல இது நடக்கணும் அப்படின்னு ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் விரக்தி அடைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க டைம் டேபிள் நிறைவேறல, அவங்க வச்சிருந்த ஸ்கெடியூல் நிறைவேறல. ஐயா உங்க வாழ்க்கை இருக்கு, நீங்க ஒரு ஸ்கெடியூல் போட்டிருக்கீங்க, எனக்கு இந்த வயசுல இது நடக்கணும், அந்த வயசுல அது நடக்கணும், இந்த வயசுல இது நடக்கணும். உங்க ஸ்கெடியூல் சொல்லிச்சு 2019 பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், 2020 இது நடந்திருக்கணும், 2019 இது ஆரம்பிக்கிறேன், 2020 இது நடந்திருக்கணும், 2021 இத்தனை பிரான்ச் வந்திருக்கணும், 2022 இத்தனை நடந்திருக்கணும். ஆனா இப்ப ஒண்ணுமே ஆகலையே. உங்க ஸ்கெடியூல் சிதைந்து குழம்பினது போல இருக்கலாம். Hey, Gabo Shandama. You know what? When God gives you a promise, it is not about your schedule. And when you give a promise, if you don't have your schedule, Now you see, you got to understand this. கிரீக்ல ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது, டைமுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்னு வந்துட்டு குரோனோஸ், எல்லாம் சொல்லுங்களேன் குரோனோஸ். நான் ஏற்கனவே இதை குறித்து பேசியிருக்கிறேன். குரோனோஸ் அப்படின்னா கேலண்டர் டைம், அதாவது இன்னைக்கு என்ன டேட்டு, இன்னைக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி. இது குரோனோஸ், இது கேலண்டர் டைம். இப்பொழுது நீங்கள் என்ன எந்த நாளில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இன்னைக்கு டேட்டு இது குரோனோஸ் டைம், அதாவது கேலண்டர் டைமுக்கு பேர் குரோனோஸ். ஆனா இன்னொரு டைம் இருக்கு, அந்த டைம் வந்துட்டு கைரோஸ். கைரோஸ் அப்படின்னாலும் நேரம் தான், குரோனோஸ்னாலும் நேரம் தான், ஆனா குரோனோஸ்னா கேலண்டர் டைம். நம்ம பார்க்கற அந்த கேலண்டர் நேரம், கைரோஸ் அப்படிங்கிறது என்னன்னா டியூ டைம், அப்படின்னா நிறைவேறுதலின் நேரம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம், ஆண்டவருடைய வாழ்க்கையை சந்திக்கும்படிக்கு வைத்திருந்த நேரம், ஆண்டவருடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை கட்டவிழ்க்கும்படிக்கு வைத்திருக்கிற நேரம், அதுதான் கைரோஸ் டைம். ஹல்லேலூயா. குரோனோஸ் வேற, கைரோஸ் வேற. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் விரக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க குரோனோஸ் படி கைரோஸ் நடக்கல. ஓ ஹல்லேலூயா. ஐயா ஆண்டவர் எந்த நேரத்துல உங்களை விசிட் பண்ணணுங்கிறத நீங்க டிக்டேட் பண்ண முடியாது. அவர் நோட் பண்ணி வச்சிருக்கிறார் எப்ப வரணும், எப்ப அதை செய்ய பண்ணணுங்கிறத அவர் குறிச்சு வச்சிருக்கிறாருங்க. அந்த டைம்ல அவர் அதை செய்வார். ஓ பாஷே கட்டே ரமோனியா. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் நினைக்கிற நேரத்தில், நான் வேண்டிக் கொண்ட நேரத்தில், நான் எதிர்பார்த்த நேரத்தில் அது நடக்காம இருக்கலாம். ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையை சந்திக்க வருகிற நேரத்தில், அவர் விசிட் பண்ணுகிற நேரத்தில், அந்த கைரோஸ் நேரம் வரும் பொழுது, அந்த டியூ டைம், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம் வரும் பொழுது, அவர் தம்முடைய திட்டத்தின்படி தம்முடைய வார்த்தையில ஒரு கமா கூட கீழே உள்ளாம நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா.